பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம திருமதி இல்லாம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான. வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ரொம்ப அழகான ஒரு ப்ளாக் பார்க்க போறோம், அது ஈவினிங் ப்ளாக் பார்க்க போறோம். ஸோ நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல சில பிராஸ் வாங்கியிருக்கேன். ஸோ நான் இது வந்து லாஸ்ட் இயரும் வாங்கியிருந்தேன், ரொம்ப நல்லா இருக்க குவாலிட்டின்னு சொல்லி திருப்பி இப்போ வந்து கொஞ்சம் எனக்கு அவுட் ஆஃப் சைஸ் ஆனாலும் திருப்பி நான் ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு சைஸில் வாங்கியிருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா கூப்பன் பைட்ஸ் மூலிமா ஷயாவே அப்படின்ற ஒரு பிராண்டு தான் வாங்கியிருக்கேன், அந்த ஆன்லைன் மூலிமா வாங்கியிருக்கேன். ஸோ இதில் ஷயாவேல பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ரா வாங்கினாங்க, மூணு ப்ரா ஃப்ரீ வரும் உங்களுக்கு. ஸோ இந்த ஷயாவேல உங்களுக்கு பேடட் ப்ரா, அன்பேடட் ப்ரா உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்துட்டு அந்த சைஸை வாங்கிக்கணும். ஸோ ப்ரா பொறுத்தவரைமே எப்பவுமே நீங்கள் கரெக்டான சைஸ் போட்டால் தான் உங்களுக்கு அழகான ஒரு ஃபிட் கிடைக்கும், எந்த ட்ரெஸ் போட்டாலும் அழகாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப டைட்டாக போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரெஸ்ட் பெயின் வரும், நான் போக்கில் அது வந்து பார்த்தீங்கன்னா கேன்சராக கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரொம்ப இறுக்கி இறுக்கி வந்து நம்ம வந்து ப்ரா போடுறப்போ பிளட் கிளாட் ஆகும் சொல்லி நிறைய நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால வந்து நீங்கள் எப்போவுமே ப்ரா போடுறப்போ நல்லா கம்ஃபர்டபுளாக, உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக, நல்லா ப்ரீத் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி பாருங்க. நிறைய பேர் வந்து ரொம்ப ஸ்லிம்மாக தெரியணும், மார்பல் அதாவது பிரெஸ்ட் சைஸ் பெருசாக இருக்கணுங்களோ அது வந்து ரொம்ப சின்னதாக காட்டுறதுக்காக ரொம்ப இறுக்கி 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 போடுவாங்க. அப்படி போடாதீங்க, அப்படி போட்டிங்கன்னா அது உங்களுக்கு தான் ப்ராப்ளம் வரும். ஸோ எப்போவுமே நீங்கள் ப்ரீத் பண்ணால் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக உங்களை ப்ரீத் பண்ணணும். ஸோ அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக ஒரு ட்ரெஸ்ஸோ ஒரு இன்னர் கார்மெண்ட்ஸோ நீங்கள் போடணும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு அந்த அவுட் ஆஃப் ஃபிட் ஆனதால திருப்பி ஸ்டார்ட் நான் வந்து புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு ரெண்டு ப்ரா வாங்கினேன். பட் எனக்கு ரெண்டு ப்ராக்கு மூணு ப்ரா ஃப்ரீ கொடுத்து மொத்தம் அஞ்சு ப்ராவாக அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சாரி ஷேப்வேர், அதாவது நம்ம பொதுவாக நம்ம மாதிரி ப்ளஸ் சைஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த சாரி கட்டினாலும் இன்னும் குண்டாக தெரியும். அதுவும் மெயினாக பார்த்தீங்கன்னா ஃப்ளீஸ் இருக்கிற இந்த இடம் அந்த வயிற்று பகுதி கிட்ட வந்து ரொம்ப பெருசாக தெரியும். ஸோ அதுக்கு தான் இந்த சாரி ஷேப்வேர். இது எதுக்குன்னா நம்ம எந்த சாரி கட்டினாலும் உங்களுக்கு அந்த பாட்டில் ஷேப் அழகாக எடுத்து கொடுக்கும். ஸோ ஷேப் ரொம்ப அழகாக இருக்கும், அண்ட் ப்ளஸ் சைஸ் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லிம்மாக தெரியறதுக்கும் இது வந்து நல்ல ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அதனால தான் வாங்கியிருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா எனக்கு சாரி வந்து அதாவது சாரி ஷேப் வந்து டபுள் எக்ஸல் சைஸ் வாங்கியிருக்கேங்க. ஸோ இதுதான் மேக்ஸிமம் சைஸ், இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது எலாஸ்டிசிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நல்லா பாருங்கள், நல்லா குண்டாக்கம் கூட போடலாம். அதே மாதிரி இதை போட்டுட்டு நம்ம வந்து நடக்கிறப்போ நமக்கு தடுக்குமான்னு பயம் வேண்டாம். ஏன்னா வந்து இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பனியன் மெட்டீரியல் மாதிரி கொடுத்துருக்காங்க, சாஃப்ட் ஃபேப்ரிக் இது. ஸோ பாருங்கள் எவ்வளோ தூரம் உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ எக்ஸ்பேண்ட் ஆகுறதுனால கால் தடுக்குமோன்ற பயம் வேண்டாம். சாரீ கட்டிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக அழகாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த சாரீ ஷேப்பில் பிளாக் கலர் வாங்கியிருக்கேன். ஸோ பிளாக் கலர் தான் நம்ம டார்க் கலர் சாரீஸ் எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டைல் பார்க்கலாம், இது எனக்கு செட் ஆச்சுன்னா திருப்பி நான் அடுத்தது ஆர்டர் பண்ணுவேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரா வந்து நான் ரெண்டு ப்ரா தான் ஆர்டர் பண்ணேன், பிளாக் அண்ட் ஸ்கின் கலர் ஆர்டர் பண்ணேன். பட் எனக்கு பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு பிளாக் ஸ்கின் அண்ட் ப்ளூ கலர் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. நான் வந்து பேலட் ப்ரா வந்து ஆர்டர் பண்ணேன். ஸோ வந்து இந்த மாதிரி பேலட் ப்ரா நம்ம போடுறப்போ நம்மளுக்கு நல்ல ஒரு ஷேப்பும் நம்ம பார்க்கறதுக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் ஒரு நல்ல லுக் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ப்ரா நான் ஆர்டர் பண்ணுறேன். அதே மாதிரி ப்ளஸ் சைஸில் இருக்கிறவங்க வந்து உங்களோட கப் சைஸ் வந்து ஃபுல் கவர்டு கப் சைஸ் வாங்கிக்கோங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு அந்த அந்த ப்ரா பற்றி நாலேஜே இல்லாமல் ஏதாவது ஒன்று நம்ம சைஸ் இருந்தால் போதுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துடுவாங்க. பட் பார்த்தீங்கன்னா கப் சைஸ் தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து நான் போடுறப்போ பாதி அதாவது சில எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு சைடில் வந்து கொஞ்சம் அக்கோட தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஃபுல் கவர்டு டி சைஸ்ன்னு சொல்லுவாங்க, டி அப்படின்னா ஃபுல் கப் சைஸ் அந்த மாதிரி வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் பெர்ஃபெக்ட் ஃபிகர் இருக்கும், ரொம்ப அழகாக தெரிவிங்க. ஸோ இது வந்து இதை சொல்கிறதுனால எந்த வெக்கமும் கிடையாது. ஏன்னா எல்லா பெண்களுமே தான் போடுற ப்ரா பற்றி தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சு தான் நீங்கள் வாங்கணும் யூஸ் பண்ணணும். ஸோ இதனால எந்த குற்றமும் எந்த தப்பும் கிடையாது. ஸோ நான் அதனால் ரொம்ப ஹாப்பியாக நான் இதை கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் எனக்கு என்ன கம்ஃபர்டபுளோ அந்த சைஸ் வாங்கியிருக்கேன். ஸோ நான் சொன்ன மாதிரி நான் கூப்பன் பைட்ஸ் மூலியமாக தான் ஷயவேல வாங்கினேன். ஸோ அதை நான் எப்படி வாங்கினேன் உங்களுக்கு கிட்ட வச்சு நான் டெமோ காட்டுறேன். உங்களுக்கு வந்து உங்களுக்கு தேவை இருந்தால் நீங்களும் அதே மாதிரி வாங்கிக்கலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து எல்லா வந்து எல்லா வந்து பிரைஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க, மைட் பி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்க நம்ம கூப்பன் பைட்ஸ் மூலமா எப்படி ஆர்டர் பிளேஸ் பண்ணுறது நான் காட்டுறேன், உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்களும் பண்ணிக்கலாம். உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ளே போகலாம். போன உடனே உங்களுக்கு வந்து இங்கே ஒரு ஆப்ஷன் கேட்கும், இங்கே உங்களுக்கு வந்து என்ன பிராண்ட் வேணுமோ, நான் வந்து ஷைவ பிராண்ட் செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஷைவ பிராண்டில் இன்றைக்கி என்ன டீல்ஸோ அந்த டீல்ஸ்லாம் உங்களுக்கு காட்டும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஷைவ பிராண்டில் ரெண்டு ப்ராக்கு மூணு ப்ரா ஃப்ரீ. ஸோ மொத்தம் அஞ்சு ப்ரா நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன நம்ம சைஸோ அந்த சைஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்ன பேட்டர்ன் உங்களுக்கு வேணும், பேடடா அன்பேடடா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் கார்ட்டில் போட்டுக்கலாம். ஸோ ஒன்ஸ் கார்ட்டில் போட்டதுக்கப்புறம் நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கூப்பன் பைட்ஸ் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு பர்ச்சேஸ்க்குமே கேஷ்பேக் இருக்குது. ஸோ அந்த கேஷ்பேக் எப்படி உங்கள் பேங்க்கு வரும் அப்படின்னா 500 ருபீஸ்க்கு மேலே கேஷ்பேக் வந்துருச்சுன்னா நீங்கள் உங்களோட காசை உங்களோட பேங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். ஒரு ஒரு பர்ச்சேஸ்க்குமே உங்களுக்கு வந்து கேஷ்பேக் உண்டு. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் ஜியோ மார்ட்டில் வந்து சில ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் வீட்டுக்கு தேவையான பொருள்லாம். சரி ஷாப்புக்கு சும்மா சும்மா போக வேண்டாமான்ட்டு, பட் நீங்கள் நம்ப மாட்டீங்க, 7 ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணோம், 5 ப்ராடக்ட் தான் வந்தது, 2 ப்ராடக்ட் வரவே இல்லை. ஸோ அதுக்கு என்ன ஏது எந்த ஒரு டீட்டெயில்ஸும் தெரியல. ஸோ ஃபோன் பண்ணி பார்த்தா தான் தெரியும்.
பேக்கிங்லாம் நல்லா தான் இருக்குது, பட் உள்ள ப்ராடக்ட் தான் மிஸ் ஆகுது. ஒரு பாடி ஸ்ப்ரே வரல, ஒரு பேஸ்ட் வரல, சீரகம் ஆர்டர் பண்ண அதுவும் வரல. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாஷிங் லிக்விட் வந்து நான் சாஃப்ட் டச் தான் வாங்குறேன், ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. எனக்கு ரொம்ப வருஷமாக இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எம்ஆர்பிலேருந்து 20 rupees கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 350 rupees இல்லையா, ஸோ 320 கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். சரியாக தெரியல, ப்ரைஸ் எல்லாம் ஓகே தான், பட் ப்ராடக்ட்ஸ் தான் சரியாக வரமாட்டேங்குது. நம்ம ஒன்று ஆர்டர் பண்ணால் ஒன்று தான் கொடுக்குறோம், இன்னொன்று கொடுக்க மாட்டேங்கிறான். ஸோ நீங்கள் ஜியோ மார்ட்ல ஆர்டர் பண்ணியிருக்கீங்களா, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து உங்களோட ஒரு குட் நியூஸ் ஷேர் பண்ணிக்கணும். நம்ம சேனல் அதாவது திருமதி இல்லம் சேனல் அஃபிஷியலாக வந்து யூடியூப் வெரிஃபை பண்ணி நம்மளுக்கு வந்து அந்த டிக் மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இனிமேல் நீங்கள் எங்கேயாவது யூடியூப்ல எங்கேயாவது என்னோட கமெண்ட் பார்த்தீங்க, அந்த கமெண்ட் பக்கத்தில் இந்த மாதிரி டிக் மார்க் இருந்தால் மட்டும்தான் அதை நான் போட்ட கமெண்ட்டு. ஸோ அது மாதிரி டிக் மார்க் இல்லாமல் இருந்தால் அது வேறு யாரோ வந்து நம்ம சும்மா ஃபேக்காக வந்து போடுறாங்க. ஸோ அதை நம்பாதீங்க. இனிமேல் நம்ம சேனலில் வர கமெண்ட்ஸ்க்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அந்த டிக் மார்க் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒரிஜினல் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம சேனல் தான் ஒரிஜினல் சேனல். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் நீங்கள் மறக்காமல் இதெல்லாம் கவனிச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் நம்ம சேனல் ஏதாவது கமெண்ட் வந்திருந்தால் அதை வெரிஃபை பண்ணுங்கள், நம்ம தான் ஆன்ட்டு பக்கத்தில் டிக் மார்க் இருந்தால் மட்டும்தான் அது நம்ம சேனல். ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எங்கள் பக்கத்துட்டு பாப்பாவுக்கு வந்து மெஹந்தி போட சொல்லி கேட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச டிசைன் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இந்த டிசைன்லாம் போட்டு, நான் பொண்ணு போட்டதே கிடையாது. நான்லாம் வந்து எப்பவுமே ட்ரெடிஷ்னலாக தான் போச்சுப்பேன். ஸோ இதை தெரிஞ்சதெல்லாம் போட்டுட்ருக்கேன். ஸோ நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு ஒரே ஒரு மோட்டிவேஷன் டெப் தான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம லைஃப்பில் நமக்கு நிறைய பிரச்சனை வரும், அதெல்லாம் தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். ஓட ஓட துரத்திக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம நின்று ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது பழகிடும், செகண்ட் அதுக்கு தைரியமும் வந்துடும். ஸோ ஓடாதீங்க, நின்று ஃபேஸ் பண்ணுங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணி லைஃப்பில் வந்து நம்ம சேலஞ்சாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஈவினிங் ரொட்டீன் பார்த்துடலாம். இன்றைக்கி ரொம்ப கம்மியான வேலை தான் இருக்குது, ரொம்ப நிறைய வேலை இல்லைன்னா நான் மதியானம் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். ஸோ பாத்திரம்லாம் மதியமே தேய்ச்சிட்டு வீடெல்லாம் பெருக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப கம்மியான வேலை தான் இப்போ எனக்கு ஈவினிங் இருக்குது. அண்ட் இந்த குவில்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிமார்ட்டில் வாங்கிட்டு வந்தேங்க. ஸோ இப்போ மழை காலம் அப்படின்றதுனால ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. நம்ம போத்துக்கிட்ட ரொம்ப அப்படியே வார்மாக அப்படியே ரொம்ப நல்ல ஃபீல் இருக்குது. அண்ட் இது டிமார்ட்டில் எவ்வளோக்கு வாங்கினேன், ஒரு 800-900 வாங்கியிருப்பேன் நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் டிமார்ட் போனீங்கன்னா இது பாருங்கள், இந்த குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க இந்த மாதிரி குவில்ட் வாங்கணும்னு ஆசையா இருந்தா வாங்கிக்கலாம். சாரி கட்டிக்கிட்டு வீட்டு வேலை செய்கிறதுன்றது ஒரு பெரிய டஃப்பான ஒரு டாஸ்க் தான். நம்ம அம்மாக்கள்லாம் அந்த காலத்தில் எப்படி தான் செஞ்சாங்கன்னு தெரியல, பட் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நைட்டி சுடிதார் ரெண்டுமே ரொம்ப கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸாக நான் ஃபீல் பண்ணுவேன். அண்ட் இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு ரொம்ப சர்ப்ரைஸான ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. இந்த கிஃப்ட் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு விநாயக் சதுர்த்தி தினம் காட்டுறேன். நீங்கள் மறக்காமல் அந்த வ்ளாக் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து ரேவந்த் வந்து சாட் வேணும், வெள்ளரிக்காய் இருக்குது பாருங்கள், வெள்ளரிக்காய் தக்காளியெலாம் கட் பண்ணி கார்ன் போட்டு சாட் கேட்டான். அப்புறம் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு கட்டுறதுக்கு, சொந்த வீடு வாங்குறதுக்கு வந்து ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இது பரிகாரமா இல்லை எனக்கு தெரியாது. நான் வந்து சில விஷயங்கள் பண்ணேன், அதை பண்ணதுக்கப்புறம் என்னால் வீடு வாங்க முடிஞ்சது. நிறைய தடங்கள் வந்தது, இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி நான் வீடு வாங்கினேன். ஸோ இது எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் இது வந்து எந்த ஜோசியரோ இல்லை எந்த ஒரு இதுலேருந்து நான் வந்து இந்த டிப்ஸ் வாங்கலை. நான் என்னோட ஊருக்கு போனப்போ என்னோட எங்களுக்கு தெரிஞ்ச தாத்தா ஒருத்தர் வந்து சொன்னார், இந்த மாதிரி பண்ணு, கண்டிப்பா தடைகள் இருந்தால் வெளியே போய் நல்லபடியாக வீடு வாங்குவேன்னு சொல்லி தாத்தா சொன்னார். அதாவது தெரிஞ்ச ஒரு மூலியமா தான் எனக்கு இந்த டிப்ஸ் தெரியும். நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க பண்ணி பாருங்க, கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும். ஸோ மூணே மூணு விஷயம்தான். ஒன்னு என்னன்னா, எந்த ஒரு காரியம் உங்களுக்கு வந்து நிறைவேறணும்னாலும் இல்லை ஏதாவது மனசுல வேண்டுதல் இருந்தாலும் முதல்ல பிள்ளையார் தான் நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ வந்து மஞ்சள் துணியில, மஞ்சள் கலர் துணியில, உங்ககிட்ட மஞ்சள் துணி இல்லை அப்படின்னா வெள்ளை கலர் துணியில மஞ்சள் தேய்ச்சு அதுல 1 ரூபாய் காயினை கட்டி வச்சு புதன்கிழமை காலையில குளிச்சுட்டு இந்த காயினை கட்டி வச்சு விநாயகர் பாதத்துல வச்சுட்டு நீங்க மனசுல என்ன கோரிக்கை இருக்கோ அதை வந்து நினைச்சு நீங்க ஒரு விளக்கு ஏத்துட்டீங்கன்னா போதும். ஸோ இது பண்ணீங்கன்னா 50% உங்களோட காரியம் வெற்றிகரமா முடிஞ்சிடும். அடுத்தது உங்களுக்கு வந்து, சரி இப்போ நான் 1 ரூபாய் நான் காயின் கட்டிட்டேங்கா, இது நான் வந்து நல்லபடியா வீடு வாங்கினதுக்கு அப்புறம் இந்த காயின் என்ன பண்ணணும் நிறைய பேருக்கு டவுட் வரும். உங்க பக்கத்துல இருக்கிற பிள்ளையார் கோவில்ல உண்டியில இந்த 1 ரூபாய் காயின் அந்த முடிப்பு அப்படியே போட்டுடுங்க. உங்களால முடிஞ்சா காணிப்பாக்கம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, வேண்டிக்கோங்க. அப்படி முடியலன்னா பக்கத்துல இருக்க பிள்ளையார் கோவில் உண்டியிலேயே இந்த 1 ரூபாய் காணிக்கே போட்டுடலாம், முடிப்போட போட்டுடுங்க. சோ இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு என்ன சொல்றது, ஒரு வழிபாடுன்னு சொல்லலாம். இதை பண்ணா எந்த வித காரியமா இருந்தாலும்
தடை இல்லாம நடக்கும். இப்போ வந்து நீங்க வீடு வாங்க போறீங்க, டிசைட் பண்ண உடனேயே ஃபர்ஸ்ட் நீங்க இந்த வேலை பண்ணிடுங்க. ₹1 காயினை மஞ்சள் துணியில வந்து முடிச்சு கட்டி புதன்கிழமை காலையில சுவாமி பிள்ளையார் காலில் வச்சுட்டு வீட்டில் விளக்கேற்றுட்டு ஒரு மனசார வந்து நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. முடிஞ்சா அன்னைக்கு பழமோ பாலோ நைவேத்தியம் வேங்க போதும், ரொம்பலாம் பெருசான பண்ண தேவையில்லை. ஸோ இதை முடிச்சு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, வியாழக்கிழமை அன்னைக்கு வந்து 5 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க. அன்னதானம்னா வந்து பெருசாக அதை கொடுக்கணும்னு ஒன்றும் கிடையாது. உங்களால் முடிஞ்சா ஹோட்டலில் தக்காளி சாதமோ தயிர் சாதமோ ஏதோ ஒன்று வாங்கிட்டு போய் 5 பேர் இல்லாதவங்களுக்கு கொடுங்க. இது வந்து கோடி புண்ணியத்துக்கு சமானம். ஸோ இந்த மாதிரி வந்தால் நீங்கள் 1 வாரம் பண்ணால் போதும், ரொம்பலாம் பண்ண அவசியம் கிடையாது. 1 வாரம் ஒரு வியாழக்கிழமை நீங்கள் அந்த காரியத்தை மனசில் நினச்சிட்டு 5 பேருக்கு அன்னதானம் பண்ணால் போதும். நான் ஒரு வாட்டி தான் நான் பண்ணேன். அதுக்கப்புறம் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வார வாரம் கூட பண்ணலாம். இதை வந்து 1 வாரம் தான் பண்ணணும் கிடையாது. ஸோ எனக்கு 1 வாரம் நான் வந்து மனசை வேண்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு எனக்கு நினச்சது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா வந்து நல்ல நாள் அதுமா நம்ம வந்து ஆப்பரேஷன் போய் கொடுத்துட்டு தான் இருக்கும். பட் இந்த விஷயமா, அதாவது வீடு வாங்குறது விஷயமா, நீங்க மனசுல 1 வாரம் 1 வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்க 5 பேருக்கு தானம் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புதன்கிழமை அன்னைக்கு பசுமாடு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து சின்னதா ஒரு சின்ன துண்டு வெள்ளம் கொடுக்கணும் சொன்னாங்க. இது வந்து லக்ஷ்மி தேவி ஸ்வரூபம், அம்மனுக்கு வந்து கொடுக்கற மாதிரி இருக்கும். பட் நிறைய கொடுக்காதீங்க, வாய் வந்து அரிச்சு போயிடும் பசுக்கு. ஸோ சின்ன துண்டு வெள்ளம் நீங்க வந்து பசுக்கு கொடுக்கணும். ஸோ இந்த 3 பண்ணாலே நல்லபடியா வந்து வீடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதுக்கு அப்புறம் நான் செஞ்சேன். இதை செஞ்சதுன்னு உண்மையா சொல்றேன், நிறைய கடன்கள் வந்தது, அதெல்லாம் மீறி நான் வீடு வாங்கினேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து ரொம்ப எளிமையா யார் வேணா பண்ணலாம், ரொம்ப காசு பணம்லாம் செலவாகாத விஷயம். ஸோ உங்க அன்னதானம் வீட்லயே கூட நீங்க தயிர் சாதம் கலந்து 5 பேருக்கு ஒரு பாக்ஸ்ல போட்டு கொடுத்துடலாம். ஸோ இந்த ஒரு 3 பரிகாரம் செஞ்சு பாருங்க, கண்டிப்பா நான் சொல்றேன் நீங்க நினைச்ச மாதிரி வீடு வாங்குவீங்க, ஜம்மன் வாழ்வீங்க. ஸோ அவ்வளவுதான், நிறைய பேர் கேட்ட அந்த கேள்விக்கு இந்த வீடு நான் பதில் சொல்லிட்டேன். ஸோ உங்க எல்லாருக்கும் நல்ல விதமா எல்லாமே அமையட்டும். தேங்க்யூ.